ரிலையன்ஸ் டிவி நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி குரு பயிற்சி பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், நவகிரகங்களே சுபகிரகங்கள், குரு பகவான். பயிற்சி நிறைய இருக்குது, குரு பயிற்சி இருக்குது, சனி பயிற்சி இருக்குது, ராகுகேது பயிற்சி இருக்குது. ஆனாலும் கூட சுபகிரகமான குருவுடைய பயிற்சிக்கு நாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துட்ருக்குறோம். அப்படி பார்க்குறபோது இந்த குரு நவம்பர் மாதம் 20ஆம் தேதியில் இருந்து ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் அவர் வந்து மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சி நாட்கள்னு பார்த்திங்கன்னா மொத்தமே 145 நாட்கள் தான் அவருடைய பயிற்சி இந்த வருஷம் இருக்குது. குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரங்களில். அப்படி பார்க்குறபோது இந்த குரு பகவான் கும்பராசியில் இருந்து அவருடைய பார்வைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, குரு தான் இருக்கிற வீட்டிலிருந்து அல்லது தான் இருக்கும் இடத்துலேருந்து 5ஆம் இடமாக பார்ப்பார், 5ஆம் இடத்தை பார்ப்பார், 7ஆம் இடத்தை பார்ப்பார், 9ஆம் இடங்களை பார்வை செய்வார். அப்போ குரு கும்பராசியில் இருந்து அவர் வந்து 5ஆம் பார்வையாக மிதுன ராசியை பார்க்குறாரு, 7ஆம் பார்வையாக அவர் சிம்மராசியை பார்க்குறாரு, 9ஆம் பார்வையாக அவர் துளாராசியை பார்க்குறார். அதாவது மற்ற கிரகங்களை காட்டிலும் குரு பார்க்கிறகின்ற பொழுது ஒரு தெய்வ அனுகூலம் அந்தந்த ராசிகளுக்கோ அல்லது அந்தந்த வீடுகளுக்கோ கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அப்படி பார்க்கின்ற பொழுது குருவனுடைய பார்வை எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து நம்ம மீண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம் குரு அருளால் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிப்பட்ட குரு பகவான் எப்படிப்பட்ட பொது பலன்களை இந்த 145 நாட்களில், அதாவது நவம்பர் மாதம் 20ஆம் தேதி 2021 வருஷத்திலிருந்து ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி 2022 வரை மொத்தம் சுமார் 145 நாட்கள் திருக்கணித பஞ்சாங்கப்படி அவருடைய பயிற்சி எப்படிப்பட்ட பொது பலன்களை நமக்கெல்லாம் இப்போ கொடுப்பார் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிச்சிட்ருப்பார். அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் 3ஆம் இடம் உங்களுடைய முயற்சி ஸ்தானம். அந்த முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த பயிற்சியில் நிறையவே இருக்குன்னு தான் சொல்லணும். அதே சமயத்தில் ஃபைனான்சியலாகவும் உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை, நிறைய ஏர்ன் பண்ணுவீங்க, சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. அதோட டாக்குமெண்ட்டில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான சால்வேஷன் இந்த பயிற்சியில் கிடைக்கும். வீடு மாற்றம், இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. குறிப்பாக எல்ரச்சனி இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏனென்றால் குரு 3ஆம் இடம், இறைவனுடைய அனுகிரகம் உள்ள ஸ்தானம், இறைவன் தோன்றா துணையாக இருக்கக்கூடிய ஸ்தானம். எப்பையெல்லாம் வாழ்க்கையில் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுகிறதோ அப்பையெல்லாம் அதை தீர்ப்பதற்கு இறைவன் யாரையாவது அனுப்ப வேண்டிய ஸ்தானமாக 3ஆம் இடம் இருக்கிறது. அங்கே குரு பகவான் பேச்சு நமக்கு நற்பலங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. ஸோ ஃபைனான்சியலாக இந்த பயிற்சியில் பெரிய கிரைசிஸ் ஒன்றும் இல்லை. நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் கையில் இருக்கும். பட் இருந்தால் கூட ஏதாவது ஒரு செலவினங்கள் உங்களுக்கு, குறிப்பாக சுப செலவினங்கள் இந்த பயிற்சியில் இருந்துக்கிட்டே இருக்கும். குறிப்பாக நீங்கள் இந்த குரு பயிற்சியில் உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் உங்களை அப்டேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே கரெக்டாக நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுக்கான ஒரு நற்பலங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். டைரெக்டாக யார்ட்டையும் டீல் பண்ணுங்கள், மற்ற மீடியேட்டர் எதுவும் வச்சுக்காமல் பண்ணிங்கனாலே இந்த பயிற்சி உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்
நிறைய இருக்குது. இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்காக நீங்கள் நிறையா செலவு பண்ண வேண்டிய காலம், நெருங்கிய உறவினர்களுக்காகவும் நீங்கள் செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இந்த பயிற்சியில் இருந்துகிட்டே இருக்குது. ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஏப்ரல்குள்ளே கண்டிப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க, அல்லது பிளாட்ஃபாரத்தில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அல்லது சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பயிற்சியில் ஓரளவுக்கு உங்களுக்கு லாபம் உண்டு. ஏஜென்சி வச்சுருக்கீங்க, ப்ரோக்ரேஜ் பண்ணுறீங்க, கான்ட்ராக்டு கன்சல்டன்சி பண்ணிகிட்ருக்கிறீங்க, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, கம்யூனிகேஷன் லைனில் இருக்கீங்க, குறிப்பாக டிஜிட்டல் துறையில் இருக்கிறீங்க, மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த பயிற்சி ஓரளவுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும். கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில், அல்லது நீங்கள் ஹோட்டல் அண்டு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்க, அல்லது மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பயிற்சி ஒரு நல்ல ஒரு லாபம் வருமானம் சம்பாத்தியம் முன்னேற்றத்தை கொடுக்கும். மூன்றாம் இடம், உங்களுடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாராவது வருவாங்க. அதோட அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த பயிற்சியில் கவனமாக இருக்கணும். உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே கவனமாக இருக்க வேண்டிய காலம் இருக்குது. லவ் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஏன்னா குரு உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்த்துக்கிட்டேன், ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்குறார். ஸோ ஏழாம் இடம் அப்படின்னாலே ரொம்ப நாளாக வீட்டில் சுபகாரியங்களே நடக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள், ஏழாம் இடம் திருமணம், அது மட்டுமல்ல குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், இது அத்தனையுமே இந்த பயிற்சியில் இருக்குது. ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கோம், சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பு சந்தர்ப்பம் இது அத்தனையுமே இருக்குது. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் சுப காரியங்கள் அடிக்கடி நடப்பதற்கான வாய்ப்பு, அல்லது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் இது அத்தனை இருக்குது. நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த நல்ல விலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களும் இந்த பயிற்சியில் இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக உங்களுடைய வேலை கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த பயிற்சி ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நாளாக ஐடியலாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வேலை, வேலையில் முன்னேற்றம், வருமானம், சம்பாத்தியங்கள் கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, வேலையில் ப்ரொமோஷனை எதிர்பார்த்துட்ருக்குறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள். குறிப்பாக காம்படிஷன் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவதற்கான ஒரு சந்தர்ப்பங்கள், இது அத்தனையுமே இந்த பயிற்சியில் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. வழக்குகளில் நீங்கள் ஜெயிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இது அத்தனையுமே இருக்குது. நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது. பாலிட்டிக்ஸில் இருக்கிறவங்களுக்கும் முன்னேற்றங்கள் உண்டு. பர்டிகுலராக ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா இந்த பயிற்சியில் நீங்கள் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஷேர்ஸில், ஸ்பெகுலேஷனில், ரேஸ் லாட்ரியில், எனி ஆன்லைன் ட்ரேடிங்கில் ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பாக இந்த பயிற்சி இருந்துகிட்ருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக உங்களுடைய ஏழாம் இடத்தை குரு பார்க்குறதுனால நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார், நீங்களும் லாபம் அடைவீங்க. குறிப்பாக ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல உங்கள் பிஸ்னஸை நீங்கள் டெவலப் பண்ணுவதற்கு அல்லது ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பவங்களை இந்த குரு உருவாக்குவார். அதோட குரு உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். ஒன்பதாம் இடம் அப்பாவுடைய ஒரு அன்பு ஆதரவு கிடைக்கும், குலதெய்வத்தினுடைய அனுகூலம் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு, ஒரு லாங் ஜேர்னி போவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த பயிற்சியில் இருக்குது. பர்டிகுலராக கரியரை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் பண்ணுறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குன்னு தான் சொல்லணும். ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனுக்காக அப்ராடுக்காக போவதற்கான சந்தர்ப்பங்கள், அது மட்டுமல்ல பாஸ்போர்ட்டு விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைப்பதற்கான வாய்ப்பு, இது அத்தனையுமே
இந்த பயிற்சியில் இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக நீங்கள் பிஎன்ஆர் அப்ளை பண்ணியிருக்கிறீங்க அல்லது சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணால் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பும் இந்த பயிற்சியில் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய 9வது இடத்தை குரூப் பார்க்குறதுனால நீங்கள் கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. பட் பார்க்கும் வேலையை அவசரப்பட்டு விட்டுறாதீங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டுமல்ல, குரு உங்களுடைய ராசிக்கு 11வது இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். குறிப்பாக 11வது இடம் என்பது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை இந்த பயிற்சியில் உங்களுக்கு உண்டு பண்ணும். ஏற்கனவே இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பு உங்களுக்கு அவர்களால் நல்ல ஒரு முன்னேற்றம், ஒரு வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் அந்த நண்பர்களால் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை, அவர்களால் உங்களுக்கும் நன்மை. போத்தா சைடு ரெண்டுமே இந்த குரு பயிற்சியில் இருந்துக்கிட்டே இருக்கு. எப்படி இருந்தாலும் 3வது இடத்தினுடைய குரு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பாராத டிராவலையும் கண்டிப்பாக கொடுப்பார். உங்களுடைய முயற்சிகளை சக்ஸஸ் பண்ண வைப்பார். ஹெல்த் இஷ்யூ பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இந்த பயிற்சியில் இருக்கணும். குறிப்பாக உங்களுடைய விஷனில் ப்ராப்ளம், அடிக்கடி பல்லில் பிரச்சனைகள், முழங்காலுக்கு கீழுள்ள பாகங்களில் பிரச்சனைகள், இது அத்தனையுமே வந்துட்டு போவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. குறிப்பாக கிட்னி சம்மந்தப்பட்ட இருநரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே குரு பகவானுக்கு நீங்கள் தட்சிணாமூர்த்தியும் நவகிரகத்தில் இருக்க குரு பகவானை கும்பிட்டாலும் கூட அடிஷனலாக நீங்கள் ஆஞ்சநேயருடைய வழிபாடு, நரசிம்மருடைய வழிபாடு, சரபேஸ்வரருடைய வழிபாடு பண்ணுங்க. இன்னும் சிறப்பான பலன்கள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.